நவம்பர் 11 புனித மார்ட்டின். ஹங்கேரி என்று அழைக்கப்படும் அன்றைய பனோனிய நாட்டில் கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு கிபி 316 ஆண்டு பிறந்தார் மார்ட்டின். தன் 15 வயதில் ரோமை சட்டத்திற்கு உட்பட்டு இராணுவத்தில் சேர்ந்த மார்ட்டின் பேரரசரின் பாதுகாவலராக பணி செய்தார். கிறிஸ்தவ மறையின் மீதும் ஆண்டவர் இயேசுவின் மீதும் நம்பிக்கையோடு இருந்த மார்ட்டின் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொண்டு தன் 18 வயதில் திருமுழுக்கு பெற்றார். இறைபக்தியிலும் இரக்கத்திலும் சிறந்து விளங்கிய மார்ட்டின் தன் குதிரை பயணத்தின் போது கடும் குளிரில் சிக்குண்ட ஒருவரை கண்டுகொள்ள தன் மேலாடையின் பாதியினை அழித்து அவரை குளிரிலிருந்து பாதுகாத்தார். துறவியாக விருப்பம் கொண்டு இராணுவத்திலிருந்து வெளியேறிய மார்ட்டின் இறை இயலில் சிறந்திருந்த ஆயர் ஹிலாரியின் சீடராக சேர்ந்து துறவியானார். மார்ட்டினின் விசுவாசமிக்க வாழ்வினைக் கண்ட பலர் இவரின் சீடராக சேர்ந்து இறைப்பணிகளை செய்ய புதிய துறவு மடத்தினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளை செய்தார். மக்களிடமிருந்த மூடப்பழக்கம் மற்றும் சிலை வழிபாடுகளை கண்டித்து மக்களை கிறிஸ்தவ நெறியில் வழிநடத்திய மார்ட்டின் கிபி 372 ஆண்டு தூர்ஸ் நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தூர்ஸ் நகருக்கு வெளியே குடில் அமைத்து தங்கி தன் வாழ்வினை எளிமையாக வாழ்ந்த ஆயர் மேதகு மார்ட்டின் அவர்கள் கிபி 397 ஆண்டு நவம்பர் 11 நாள் விண்ணகமடைந்தார். போர் வீரராக தன் வாழ்வினை தொடங்கி ஆயராக உயர்த்தப்பட்டு மக்களிடம் கிறிஸ்துவ விழுமியங்களை விதைத்த ஆயர் மார்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மார்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.